சோ விஜய் சார் பத்தி அவர் எப்படின்னா ஷூட்டிங் ஸ்பாட் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன், விச் மோஸ்ட் ப்ராப்ளி ஆளுங்களுக்கு தெரியாத விஷயங்கள் அதுதானே இருக்கும். அவர் வந்து பயங்கரமான டான்சர், அவர் வந்து சூப்பர் டேலண்டட் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். ஜென்ரலாவே அவர் ஷூட்டிங் ஸ்பாட்ல எப்படி இருப்பாருன்னா, ரொம்ப பாவமா, ரொம்ப குழந்தைங்களா இருப்பாங்கல்ல, ஒண்ணுமே தெரியாத ஒரு குழந்தை எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒண்ணுமே தெரியாம அவர் உட்காந்து அப்படிதான் இருக்கும். அவரை பார்த்தா அவருக்கு டைலாக் தெரியாது, ஆட தெரியாது, ஆக்டிங் பண்ண எதுவுமே தெரியாத மாதிரி தான் அப்படி இருப்பாரு. கேமரா மட்டும் ஆன் ஆச்சுன்னா பயங்கர கான்ட்ராஸ்ட்டுங்க, அநியாயமா இருக்கிற கான்ட்ராஸ்டா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து ஐடென்டிஃபையே பண்ண முடியாது, இப்போ இவ்வளவு அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கிறவரா, அவரா இப்படி ஆடுறாரு, அவரா இப்படி நடிக்கிறாரு அப்படின்னு நம்மளுக்கு பயங்கரமா அன்பிலீவபிளா இருந்திருக்கும். ஏன்னா ஒவ்வொரு தடவை அவர் கூட ஆக்ட் பண்ணும்போது, ஒவ்வொரு ஷார்ட் ஆக்ட் பண்ணும் போதும், அது வரைக்கும் அமைதியா இருக்கிற ஒருத்தர் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒன்று இருக்கும்ல, அது அன்பிலீவபிளா இருக்கும். அது அது அவர்கிட்ட மட்டும்தான் நான் அதை பார்த்துருக்கேன். அண்ட் வெரி வெரி ஃப்ரெண்ட்லி டு ஒர்க் வித். ரொம்ப அவர் உண்டு, அவர் வேலை உண்டு, யாரோட வேலையிலும் அவர் வந்து இன்டர்ஃபியர் பண்ணவே மாட்டாரு. அண்ட் பயங்கர ஆன் டைம், அகைன் பங்க்சுவாலிட்டினா பயங்கரம்.